ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோம்னா பிஎஸ்என்எல், ஜியோ, வோடஃபோன் ஐடியாவில் ஒரு சில முக்கியமான திட்டங்கள் அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்காங்க. என்ன மாதிரி ஸ்கீம்லாம் அறிவிச்சிருக்காங்க பார்க்கலாம். இந்த நெட்ஒர்க் வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா இந்த பதிவு ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைபர் இன்டர்நெட் சேவையை விரிவுபடுத்துவதற்காக குறைந்த கட்டணத்தில் அதிக பலன் தரக்கூடிய புதிய திட்டங்கள்லாம் பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து தனியாருக்கு இணையான சேவையை வந்து நாடு முழுவதும் வழங்கி வராங்க. தற்போது ஃபைபர் இன்டர்நெட் இணைப்பை வந்து வாடிக்கையாளர்கிட்ட அதிகரிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை வந்து எடுத்து வராங்க. இதற்காக வந்து குறைந்த கட்டணத்தில் அதிக பலன் தரக்கூடிய புதிய திட்டங்கள் அறிவித்திருக்காங்க. இது குறித்து பிஎஸ்என்எல் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப ரீசெண்டா பழைய லேண்ட்லைன் நம்பரிலே ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதா. இதன்படி மந்த்லி பிளான்ஸான 4 பிளான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 449, 799, 999, 1499. இந்த 4 பிளான்ல என்ன பலன் கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து 449 பிளான் போட்டீங்கன்னா 30 MBPS ஸ்பீட்ல 3300 GB டேட்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் 799 பிளான் போட்டீங்கன்னா 100 MBPS ஸ்பீட்ல 3300 GB டேட்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் 999 பிளான் போட்டீங்கன்னா 200 MBPS ஸ்பீட்ல அதே 3300 GB டேட்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் 1499 பிளான் போட்டீங்கன்னா 300 MBPS ஸ்பீட்ல 4000 GB டேட்டா கிடைக்கும். இந்த 4 பிளான்லயும் நான் சொன்ன அளவுக்கு மேல டேட்டா யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து 4 MBPS ஸ்பீட்ல அன்லிமிட்டட் டேட்டா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 1 முதல் நடைமுறைக்கு வரப்போவதாக பிஎஸ்என்எல் நிறுவனம் அறிவித்திருக்காங்க. யார் யாரெல்லாம் பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் பிராட்பேண்ட் வச்சிருக்கீங்களோ இந்த விமானத்தில் பயணம் செய்யப்படுவதற்கு பொருந்தவங்க விமான இணைப்பு திட்டங்களான 499, 699, 999, 1102, 1202, இது மாதிரி 5 திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் விமானத்தில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, ஜியோ வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த 5 பிளானில் ஃபஸ்ட்டு 3 பிளான், 499, 699, 999, இந்த 3 பிளானுக்கும் வேலிட்டி பார்த்தீங்கன்னா 1 நாள் தாங்க. இந்த இன்ஃப்ளைட் பேக்கில் 499 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 250 டேட்டா ஃப்ரீயாக கிடைக்கும். அவுட் கோயிங் கால் பார்த்தீங்கன்னா 100 நிமிஷம் ஃப்ரீயாக பேசிக்கலாம். இன்கமிங் கால் வந்து அனுமதி கிடையாது. அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா 100 கிடைக்கும். வேலிட்டி பார்த்தீங்கன்னா 1 நாள் தான். இந்த பேக்கேஜ் வந்து 22 நாடுகளுக்கு பொருந்தும் சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. அடுத்த பிளான் வந்து 699. இந்த பிளான்ல அவுட் கோயிங் கால்ஸ் பார்த்தீங்கன்னா 100 நிமிஷம் ஃப்ரீயாக பேசிக்கலாம். இன்கமிங் கால்ஸ் எதுவும் கிடையாது. மொபைல் டேட்டா வந்து 500 MB ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எஸ்எம்எஸ் 100 கொடுக்குறாங்க. இதோட வேலிட்டி பார்த்தீங்கன்னா 1 நாள் தான். இந்த பிளானும் 22 நாடுகளுக்கு பொருந்தும் சொல்லியிருக்காங்க. அடுத்த பிளான் வந்து 999 பிளான், 999 பிளான். ஸோ இதில் அவுட் கோயிங் கால்ஸ் பார்த்தீங்கன்னா 100 நிமிஷம் ஃப்ரீயாக பேசிக்கலாம். இன்கமிங் கால்ஸ் கிடையாது. அப்புறம் மொபைல் டேட்டா வந்து 1 GB டேட்டா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா 100 SMS. வேலிட்டி வந்து 1 நாள் வேலிட்டி தான். இந்த பிளானும் 22 நாடுகளுக்கு பொருந்தும் சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 பிளான் வந்து வேல்யூ பேக்கேஜின்ட்டு, வித்தவுட் வைஃபை காலிங், வித் வைஃபை காலிங்ன்ட்டு 2 பிளான் வந்து அறிவிச்சிருக்காங்க. 1101, 1201 ரெண்டு பிளான் அறிவிச்சிருக்காங்க. வைஃபை காலிங் இல்லாமல் இந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா, அதாவது 1101 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 933 ரூபாய் வந்து டாக் டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் 1201 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 1017 ரூபாய் டாக் டைம் கிடைக்கும். இந்த 1101 பேக்கேஜ் வந்து 100 கண்ட்ரிக்கு பொருந்தும் சொல்லியிருக்காங்க. அதே போல் 1201 பேக்கேஜ் வந்து 170 கண்ட்ரிக்கு பொருந்தும் சொல்லியிருக்காங்க. இந்த காலுக்கான டேரிஃப்லாம் வந்து கண்ட்ரி வைஸ் சேஞ்ச் ஆகுதுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போக விரும்புறீங்களோ அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ போட்டிங்கன்னா இதில் இன்கமிங், அவுட் கோயிங், அப்புறம் லோக்கல் கால்ஸ்க்கான டேரிஃப்லாம் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இந்த 2 பிளானுக்கான வேலிட்டி வந்து 28 நாட்களுங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பிளான்லையும், 1102லையும், 1202லையும் வைஃபை காலிங் ஃபெசிலிட்டி வேணும்னா நீங்கள் இந்தியா கால் பண்ணும்போது தான் வைஃபை காலிங் ஃபெசிலிட்டி போருந்தும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்தியாவிலேருந்து அப்ராடுக்கு கால் பண்ணுறீங்கன்னா இந்த பேக்கேஜ் போருந்தா சொல்லியிருக்காங்க. இந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இன்கமிங் கால்ஸ்லாம் வைஃபை மூலமாக எங்கிருந்து வேண்டுமானா பெற முடியும். அது சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்கமிங் டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் இருக்குது, அவுட் கோயிங் எஸ்எம்எஸ் கிடையாது. வாய்ஸ் காலிங் வைஃபை மூலமாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 1 நிமிஷத்துக்கு 1 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிளானில் வந்து வீடியோ கால், டேட்டா, எஸ்எம்எஸ், ஸோ இது போன்ற நன்மையும் கிடைக்கும். இந்த 1202 பிளான்லையும் 1102 பிளான்லையும் 2 பிளானும் வந்து ஒரே ஸ்கீம் தான் கொடுக்குறாங்க. இதில் ஒரே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1202 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 100 நாடுகளுக்கு மட்டும் தான் பொருந்தும். 1202 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 170 நாடுகளுக்கு பொருந்தும் சொல்லியிருக்காங்க.
மற்றபடி எல்லா ஸ்கீமும் வந்து சேமா தான் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் வோடஃபோன் ஐடியா நிறுவனம் வந்து இந்திய வாடிக்கையாளருக்கு வழங்கும் சேவையை வந்து 3G இருந்து 4G மாற்ற முடிவு செய்திருக்காங்க. ஏர்டெல் ஜியோ நிறுவனம் சமாளிக்கும் விதமாக வாடிக்கையாளருக்கு அதிக டேட்டா சேவையை வழங்க முடிவு செய்திருக்காங்க. இதனால் 3G 4G மாற்ற வோடஃபோன் ஐடியா நிறுவனம் வந்து முடிவு செய்திருக்காங்க. அதே நேரம் 2G சேவை மூலமா வாடிக்கையாளருக்கு குரல் அழைப்பு மட்டும் அளிக்கப்படும் என்று தெரிவித்திருக்காங்க. 3G யூசர் மட்டும் 4G சேவைக்கு மேம்படுத்தப்படும் என்று அந்த நிறுவனம் அறிவித்திருக்காங்க. இந்த ஷேர் பண்ண தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ண நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.